அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை பயணத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் ஒவ்வொரு விதமான இசையை கொடுத்துக்கிட்டே வர்றார். ஆனால் சில பேர் மட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய பாட்டு ஏதாவது ஒரு பாட்டை வந்து ரொம்ப சிலாகித்து கேட்டுட்டு ரசித்து கேட்டுட்டு என்ன இது மாதிரி ஒரு 100 பாட்டு போட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக அதை தட்டிடுறாங்க. எனக்கே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை படத்தில் முத்துமணி மாலை பாட்டை கேட்டுட்டு என்ன பாட்டு என்ன மியூசிக்கு அப்படின்னு ரொம்ப ரசித்து பேசிவிட்டு ஆனால் இதே மாதிரி ஒரு 100-200 பாட்டு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் அவருடைய இசை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நெடியது. அதாவது அன்னைக்கில் ஆரம்பித்து இப்போ வந்திருக்கிற மாடல் லவ் சென்னை வரைக்கும் அவருடைய இசை பயணம் வந்து ரொம்ப பெருசு. அதில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவருக்கு அவரே ட்ரெண்ட் செட் பண்ணுறாரு. அதுதான் அதில் வந்து மறக்கப்படுற ஒரு விஷயம். அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அன்னைக்கிலிருந்து நம்ம 1980 வந்த ஜானி வரைக்கும் ஒரு செட்டாக பிரிச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்க. அதாவது 5-5 வருஷத்துக்கு பிரிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கிளி 76 வருது, 80 வந்து ஜானி வருது. அன்னைக்கிளியோட பாடல்களுக்கும் ஜானியோட பாடல்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதே 80s ஆரம்பித்து 85 வரைக்கும் அப்படின்னு நீங்கள் அடுத்த செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 80s எடுத்துக்கங்க நீங்கள். 81 வந்து பார்த்தீங்கன்னா ராஜபார்வை ரிலீஸ் ஆகுது, 85 பார்த்தீங்கன்னா காக்கி செட் ரிலீஸ் ஆகுது. ராஜபார்வை படத்துடைய பாடல்களுக்கும் காக்கி தட்டை படத்துடைய பாடல்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்புறம் 86 பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காய் படம் ரிலீஸ் ஆகுது ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷனில். அந்த ஆர் சுந்தரராஜன் படமே பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காலைக்கும் ராஜாதிராஜா படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ 86 வந்து உங்களுக்கு வந்து அம்மன் கோயில் கிழக்காலை வருது அப்படின்னா 89-90 பார்த்தீங்கன்னா அபூர்வ சகல் வருது, இந்த படத்தோட பாட்டுக்கும் அந்த படத்தோட பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்புறம் 90s பார்த்தீங்கன்னா அஞ்சலி வருது, தளபதி வருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா 94 பார்த்தீங்கன்னாக்க வீரா பிரியங்கா இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாட்டெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அதே மாதிரி வீராவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காதலுக்கு மரியாதை, சேது இந்த மாதிரியான படங்கள், அதில் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய லாங் ஜேர்னியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு ட்ரெண்டு செட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மாதிரி பாடல்களை அவர் கொடுக்குறாரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆரோக்கியகுமார் படங்களே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எஜமான், சின்ன கவுண்டர், அப்புறம் வந்து பொண்ணுமணி இந்த மாதிரி படங்கள் பார்த்திங்கன்னா அவர் அடுத்தடுத்து கொடுக்குறாரு. அந்த படங்களில் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரே மாதிரி இருக்கும். அவர் வந்து பாட்டு சுச்சுவேஷனையும் ஒரே மாதிரி கொடுக்குறாரு. அதே சமயத்தில் அந்த பாட்டோட மேக்கிங்கும் ஒரே மாதிரி கொடுக்குறாரு. ஒரு தேர் ஒன்று செட் பண்ணி அதுக்கு வந்து பூவை சுற்றி விட்டு டுவைட் எடுக்கிறது, இது ஒரு ஸ்டைல். அப்போ இந்த படத்தோட பாடல்கள்லாம் கேட்டுட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மோசடி. ஆனால் உறவுகள் தொடர்கதையில் ஆரம்பித்து இப்போ வந்துருக்கிற மாடல் லவ் சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ வெரைட்டி கொடுத்துட்டு வராரு அப்படிங்கிறத பற்றி இங்கே யாரும் பேசுகிறதே கிடையாது. அவருக்கு அவரே ட்ரெண்ட் செட் பண்ணுறாரு. அதாவது வேறு ஒரு போட்டியாளர் ஒருத்தர் உருவாகி வந்து ஒரு ட்ரெண்டு செட்டை உருவாக்கி அதுலேருந்து அடிச்சுட்டு போகிறதுங்கிறது வேறு. ஆனால் அவருடைய இசைக்கு அவரே போட்டியாளராக மாறி அவர் அடுத்தடுத்த காலத்துக்கு அடுத்தடுத்த இசை கொடுக்குறாரு. அவர் அவருடைய குரு ஜி கே வெங்கடேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜி கே வெங்கடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வந்து அன்னைக்கிளி படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மியூசிக் பண்ணிக்கார் கன்னடத்தில். அவர் வந்து சொல்கிறார் இளையராஜா அவர்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும், அவர் தெரியாமல் வாய்ப்பே கிடையாது. மெல்ல திறந்த கதை படத்தில் வந்து மோகனுக்கு அப்பா வருவார், அவர் தெரியாமல் வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்கிறார் இளையராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது இளையராஜாவோடய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னா அவருடைய பாடல்களை அவர் வந்து பெரிய விஷயமாக கேர் பண்ண மாட்டார். அவர் அடுத்து தேடலில் போயிட்டே இருப்பார். ஸோ அவருடைய பாட்டை அவருடைய பாட்டை தான் பீட் பண்ண முடியும். இதுதான் அவருடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறார். அதனால தான் வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் புதுசாக இப்போ வராங்க இல்லையா, வேயாராமன் வர்றார், யுவன் வர்றார், ஹரிஜராஜ் வர்றார், யார் யாரும் வராங்க, இவங்க யாரோட மியூசிக்கும் அவருடைய மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து தன்னுடைய இசையை தான் கொடுத்துட்டே வர்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய இசைக்கு அவரே போட்டியாளராக மாறி அவருக்கு அவரே ட்ரெண்ட் செட்டராக உருவாகிறார். அவர் வேறு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இங்கே என்ன பிரச்சனைனா இந்த வியாபார உலகத்தில் திருப்ப திருப்ப அதே கதை, ஒரு கதை ஓடிடுச்சுன்னா போதும் அதே வாரியில் கதை சொல்கிறது. ஹீரோ வந்து பிளட் கேன்சர் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னா எல்லா ஹீரோவும் பிளட் கேன்சர் வந்து ஆவாங்க. ஹீரோ வந்து வேட்டி கட்டி நடித்தாங்கன்னா எல்லா ஹீரோ வேட்டி கட்டி நடிப்பாங்க. ஹீரோ கள்ளக்கடத்தல் பண்ணுறாருனா எல்லா ஹீரோ கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து கள்ளக்கடத்தல் பிடிக்கிற போலீஸ் ஆஃபீஸர் போகிறாருன்னா எல்லா ஹீரோவும் போலீஸ் ஆகிடுவாங்க. பழிவாங்கறியா எல்லோரும் பழிவாங்க. அப்படி தான் திருப்ப திருப்ப கதையை சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் ஒரு பாணி உருவாகியிருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து அவர் சிக்கிறார். அதை தாண்டி வெளில வரும்போது அவர் தன்னுடைய என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை கொடுக்குறாரு. அதுதான் அவருடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாருடைய உதவி இல்லாமல் அந்த சிச்சுவேஷன் மட்டும் லைட்டாக மாறினாலே போதும் அதில் குஜராகிறார். உடனே அதுக்கு வந்த மாதிரி பாட்டில் மாற்றிடுறார். இப்போ பாக்யராஜ் பாரதராஜா வந்து 16 கதையை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு தர்றாரு அப்படின்னா அவர் சிவ ப்ரொஜெக்ட் கதையை சொன்னாக்க உடனே அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு கொடுக்குறாரு.
பாக்யராஜ் சின்ன வீடு படத்துடைய கதையை சொன்னால் அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்துறாரு. அதே பாக்யராஜ் வந்து விடுமுறை காத்திரி கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்துறாரு. மகேந்திரன் வந்து முள்ளு மலருக்கு ஒரு மியூசிக் கேட்டால் அதே மகேந்திரனுக்கு ஜானியில் வேறு மியூசிக் கொடுத்துறாரு. அப்போது அந்த கதை வேறு கேட்குது அப்படின்னா உடனே வேறு மியூசிக் தர்றாரு. எங்கிட்ட நாலு டியூன் தான் பாருக்கு அதை கேட்டுக்க அப்படின்னு அவர் ஒரு நாள் நிற்கலை. அந்த வெரைட்டி அவர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சவாலாக அவர்கிட்ட கொண்டு போய் சீனை கொடுக்கும்போது அந்த சவாலை அவர் டைரெக்டாக எதிர்கொள்கிறார். அதனால தான் அவர் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறார். அவர் எல்லா இடத்துலையும் வெரைட்டியான இதை வந்து கொடுக்குறாரு. அவர் இப்போது அபூர்வ சகல் படத்துடைய சீன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மசாலா படத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயமும் அதில் இருக்கும். ஆனால் அதில் அந்த ஒரு தீம் மியூசிக் எடுத்துக்கிட்டு அப்பா கமலுக்கு ஆரம்பித்து அதையே இந்த கமலுக்கு வரும்போதும் அதே தீம் வரும்போது அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி அதை வந்து ரசிக்கும்படி கொடுக்க அவரால் முடியுது. அதனால தான் அதே கமல்ஹாசன் திருப்பி வந்து வீரவாண்டியில் வந்து ரெண்டு கதை சொல்லும்போது இதுக்கு ஒரு மியூசிக் அதுக்கு ஒரு மியூசிக் அவரால் கொடுக்க முடியுது. அப்போது சவாலான திரைக்கதையோ சவாலான கதையோ சவாலான சீனோ கொண்டு போகாது ஆடியன்ஸோட தப்பு இல்லைன்னா டைரக்டரோட தப்பு இல்லை வேறு யாரோ ஒருத்தரோட தப்பு தான். நீ என்ன மாதிரி மாற்றி கொண்டு கொடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் மியூசிக் பண்ணி தரேன் அப்படிங்கிறது அவர் ரெடியாக தான் இருக்கார். அப்போது இந்த மாதிரி எந்த டேரக்டர் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லி எந்த மாதிரி கதையை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சவாலான மியூசிக்கை போட்டு கொடுக்குறதுக்கு அவர் தயாராக தான் இருக்கார். இவங்க தான் திருப்ப திருப்ப போய் ஒரே மாதிரி சீனையும் ஒரே மாதிரி சுச்சுவேஷனையும் சொல்லி சொல்லி எனக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுங்க எனக்கு இதில் ஒரு பீஜியம் போட்டு கொடுங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு இது வித்தியாசமாக வந்துச்சுன்னா போதும் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறார். அந்த மாற்று திறமை அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அன்னைக்கிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவரால் சர்வே பண்ண முடியுது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் அவருடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரி தான் போடுவார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, அதாவது எந்த மியூசிக் டைரக்டர் எந்த டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து என்ன சுச்சுவேஷன் சொல்லி என்ன பாட்டு கேட்டாலும் சரி அவர் ட்யூன் ஆகி பக்காவாக இருக்கார். அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து இசை ஞானிங்கிறாங்க. ஞானம்ங்கிறது என்ன? உணர்ந்து வர்றது. இந்த ஞானம், உணர்வு, அறிவு இது மூணத்தையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா டியூன் பண்ணி மூளையில் கரெக்டாக வச்சுருக்காரு. அவர் அதனால தான் ஒரு புதுசாக ஒரு கதை சொல்லி விளையாட்டு சொல்லும்போது அவரால் புதுசாக ஒரு மியூசிக் கொடுக்க முடியுது. இப்போ ஒரு தேவர் மகன் படத்துக்கும் ரோஜா படத்துக்கும் போட்டி ஆகிடுச்சு. தேவர் மகன் படத்துடைய இதுக்கு நேஷனல் அவார்டா இல்லை ரோஜாவுக்கு நேஷனல் அவார்டா வரும்போது காம்படிஷனில் வந்து ரோஜா படத்துக்கு ஜெயிச்சிருச்சு. இது வந்து இளையராஜாவோட இது வந்து புரட்டி போட்டுருச்சு அவரோட கரியரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் வச்சு பாருங்கள், கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க அப்படியே மின்சார கனவும் காலப்பாணியும் சிறைச்சாலை ரெண்டு படமும் மோதிக்குது. காலப்பாணிக்கு அத்தனை விருதை கொடுத்தவங்க சிறந்த இசையமைப்பாளர்கிற அவார்டு தூக்கி மின்சார கனவு கொடுக்குறாங்க. காலப்பாணி படத்துடைய பாடல்கள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அதை வந்து இவங்க கன்சிடர் பண்ணாமல் தூக்கி இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க. சும்மா சப்பையாக தூக்கி கொடுத்துட்றாங்க. அப்போது இதுக்கெல்லாம் அவர் கலங்குறாரா அப்படின்னா இல்லை, இதை விட பெஸ்ட்டாக நீ ஒரு கதையை கொண்டு கொடுத்தேன்னா அதுக்கு இதை விட பெஸ்ட்டாக நான் ஒரு பாட்டு போட்டு தரேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. எல்லா காலத்துலேயும் அவர் எந்த காலத்துலேயும் வந்து மற்றவங்களுடைய இதுக்கு வந்து அவர் வந்து இதுவாகவும் இல்லை இதுக்காகவும் அவர் வந்து கிறங்கி நின்றுறதும் இல்லை. அவர் வந்து ஒரு படத்துடைய சுச்சுவேஷன் ஒரு படத்துடைய சீன் வந்து ஒரு விஷயத்தை கேட்குது அப்படின்னா உடனே அதுக்காக ஒரு தன்னால் ஆன எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டே வர்றார். ஆனால் ரொம்ப ஈஸியாக இளையராஜா வந்து ஒரே மாதிரி தான் பாட்டு போடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துடைய ஒரு குறிப்பிட்ட பாட்டு எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லிடுறாங்க. நீ மொத்தமாக எடு, 75 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எடு, அப்படியே ரேண்டமாக பிக் பண்ணு, பாட்டு வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா சொல்லுங்கள். இதை வந்து யாரும் பேசுகிறது கிடையாது, இது யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. பார்ப்போம் அடுத்தது விடுதலை 2 வருது, ஆடியோ ரைட்ஸ் 4.5 கோடி ரூபாய் வித்துருக்குதான். தலைவர் என்ன மேஜிக் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.